ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீ தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக சத்துக்கள் நிறைந்த பசலைக்கீரை கடையல். பசலைக்கீரையோட பசுமை நிறம் மாறாமல் அதனுடைய சத்துக்கள் குறையாமல் பேச்சுலர்ஸ் கூட செய்கிற மாதிரியான ஒரு சுலபமான பசலைக்கீரை கடையல். சுட சுட சாதத்தோட கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா போதும்னே சொல்ல மாட்டாங்க. முதல்ல ஒரு 100 கிராம் துவரம்பருப்பை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. பருப்பை ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் டேஸ்ட் மாறும், அதனால் 15 நிமிஷம் மட்டும் போதும். இப்போ இந்த பருப்பை வேக வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1-4 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1 சின்ன தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி தக்காளி மட்டும் போதும். அடுத்து இதில் மஞ்சள் தூள் 1 கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வேக விடுங்க. பருப்பு ஊற வச்சிருக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் பருப்பு வெந்து வந்துடும். குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் பருப்பு 1/4 பங்கு வேகிற வரைக்கும் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 1-2 விசில் வச்சா சரியாக இருக்கும். இந்த பருப்பு வெந்து வரத்துக்குள்ளே நாம் கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 1 சின்ன கட்டு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 தடவை கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு, குழஞ்சி போகாமல் நல்லா மலர சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும், ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. லேசாக அழுத்துனீங்கன்னா நல்லா மசிஞ்சு வரணும், அவ்வளவுதான். இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததுக்கப்புறம் 1 முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும். அதிகபட்சம் 1-2 நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா கீரையும் நிறம் மாறிடும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. கீரை சேர்த்து 1-2 நிமிஷத்துலேயே கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கும்போதே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் கிட்ட கீரை கடையிற கொத்து சட்டி இருந்துச்சுன்னா இந்த கீரையை கொத்து சட்டியில் சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். உங்கள் கிட்ட கீரை கடையிற சட்டி இல்லைன்னா கீரையும் பருப்பையும் தண்ணியை கொஞ்சமாக வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பருப்பு கீரை ரெண்டையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், ரொம்ப சூடாக அரைக்கக்கூடாது. கீரை பருப்பு வேக வச்ச தண்ணி இந்த அளவுக்கு மீந்திருக்கு. இந்த தண்ணியை நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பெரியவங்க குழந்தைங்களுக்கு சூப்பாக குடிக்க கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கீரை கடைஞ்சதுக்கப்புறமா கடைசியாக கூட நீங்கள் கீரையில் சேர்த்துக்கலாம். இந்த கீரை கொஞ்சம் ஆறி வரட்டும். அதுக்குள்ளே நாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததும் 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 7-8 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் 1/2 மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொரிஞ்சு நிறம் மாறி வரணும். வெங்காயத்தை சரியாக வதக்காமல் சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும். ப்ரௌன் கலர் மாறுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நாம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கீரையை கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாருக்கு அரைக்கிறதுக்கு வசதியாக மாற்றிருக்கேன். இப்போ இந்த கீரையை அரைச்சி எடுத்துக்கலாம். கீரையை ரொம்ப மையரைக்காமல் பல்ஸ் மோட யூஸ் பண்ணி இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். அடுத்து ரெடி பண்ணி வச்ச தாளிப்பையும் சேர்த்து 1 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. தாளிப்பு சேர்த்து ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது, அவ்வளவுதான். இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பசுமையான பசலைக்கீரை கடையல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை சுட சுட சாதத்தோட நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் இல்லாமலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் 1 முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.